பிஸ்மில்லா, அஸ்ஸலாமு அலைக்கும். இது ஜெஸ்ஸிஸ் வ்ளாக்ஸ். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? அல்ஹம்துலில்லாஹ், நான் நல்லா இருக்கேன். இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது பூண்டு வெங்காய புளிக்குழம்புங்க. இந்த லாக்டவுன் நேரத்தில் நமக்கு அவ்வளோவா திங்ஸ்லாம் கிடைக்காது. அதனால் வீட்டிலேயே இருக்கிற பேசிக்ஸ் திங்ஸ் வச்சு தாங்க நான் குழம்பு செய்ய போகிறேன். இந்த குழம்புக்கு தக்காளி, பச்சை மிளகாய், காய்கறின்னு எதுவுமே தேவையில்லைங்க. வீட்டில் இருக்கிற பேசிக்கான திங்ஸ் தான். இதுக்கு தேவையான பொருட்கள் பார்ப்போம். நல்லெண்ணெய் தாளிக்கிறதுக்கு, நல்லெண்ணெய் இல்லைன்னா வீட்டில் நீங்கள் எது யூஸ் பண்ணுறீங்களோ அதை எடுத்துங்க. தாளிக்கிறதுக்காக கடுகு, ஜீரகம், மிளகு, கருவேப்பிலை, ரெண்டு காஞ்ச மிளகாய், கொஞ்சம் சின்ன வெங்காயம், சின்ன வெங்காயம் இல்லைன்னா பல்லாரி கட் பண்ணிக்கலாம், கொஞ்சம் பூண்டு, கொஞ்சம் புளி. மசாலாஸில் அரை ஸ்பூன் மஞ்சத்தூள், ஒரு ஸ்பூன் மிளகாய்த்தூள், தேவையான அளவு உப்பு, ரெண்டு ஸ்பூன் கலந்த மல்லித்தூளுங்க. இது நான் வீட்டில் அரைச்சது. நீங்கள் கடையில் வாங்குகிற கலந்த தூள் கூட போட்டுக்கலாம். புளியை நல்லா கரைச்சி கிளாஸில் எடுத்து வச்சுக்கிட்டேன். இப்போ கடாயில் நல்லெண்ணெயை ஊற்றி தாளிக்கலாம். இப்போது கடுகு, ஜீரகம், மிளகு போட்டுடலாம். தீயை விட்டுறாதீங்க, சிம்மில் வச்சுக்கோங்க. சின்ன வெங்காயம் போடணும். ரெண்டு காஞ்ச மிளகாய் ஆட் பண்ணிக்கணும். பூண்டு சேர்த்துக்கலாம். இப்போது பூண்டு, வெங்காயம் நல்லா வேகிற அளவுக்கு எண்ணெயிலேயே கிளறி விடணும். இப்போது கருவேப்பிலை ஆட் பண்ணிங்க. கருவேப்பிலை இல்லைன்னா ஸ்கிப் பண்ணிக்கலாம், விட்டுடலாம். வெங்காயம் நல்லா வெந்து வரதுக்காக இந்த ஸ்டேஜில் உப்பு ஆட் பண்ணிக்கணும். பூண்டு, வெங்காயம் நல்லா வெந்து கோல்டன் ப்ரௌனுக்கு வந்துருச்சு பாருங்கள். இந்த ஸ்டேஜில் நம்ம மிளகாத்தூள் ஆட் பண்ணிக்கலாம். அடுத்து மஞ்சள் தூள் ஆட் பண்ணிக்கலாம். மஞ்சள் தூளும் மிளகாத்தூளும் பச்சை வாசம் போகிற வரைக்கும் கிளறலாம். அது ரொம்ப நல்ல கலரும் ஃப்ளேவரும் கொடுக்குங்க. இந்த மாதிரி கலரில் தான் வரும். உப்பு, உரப்பு, மஞ்சள் எல்லாம் வெங்காயத்தில் நல்லா ஏறுற அளவுக்கு நம்ம கிளறி விட்டுக்கிட்டே இருக்கணும். இப்போது கலந்த தூளை ஆட் பண்ணிக்கணும். இது நான் வீட்டில் ப்ரிப்பேர் பண்ண கலந்த மல்லித்தூளுங்க. இதில் ஆஸ் யூஷுவல் ஜீரகம், மிளகு, பெருஞ்சீரகம், மஞ்சள் போட்டு அரைச்சது தான். இது இல்லைன்னா குழம்பு மிளகாய் தூளும் யூஸ் பண்ணிக்கலாம். இந்த கலந்த தூளோட பச்சை வாசம் போனதோட கரைச்சி வச்ச புளித்தண்ணியை ஆட் பண்ணிக்கலாம். வீட்டுக்கு தேவையான அளவு குழம்புக்கு புளித்தண்ணி ஆட் பண்ணிவிட்டு நல்லா கொதிக்க வைக்கணுங்க. இதோட பச்சை வாசம் போகிற வரைக்கும் மூடி போட்டு வச்சிடலாம். இந்த புளிக்குழம்பை 5 மினிட்ஸ்க்கு நல்லா கொதிக்க விடணுங்க. திரும்ப ஓப்பன் பண்ணி பார்த்து உப்பெல்லாம் கரெக்டாக இருக்கான்னு பார்த்துட்டு மூடி வச்சிட்டேன். மறுபடியும் ஒரு 3 மினிட்ஸ் கழித்து மூடியை ஓப்பன் பண்ணி சிம்மில் வச்சிடணும். இந்த ஸ்டேஜில் பாருங்கள், குழம்பு நல்லா கொதிச்சு திக்காக வந்துருச்சு. நான் ஒரு 8 மினிட்ஸ் அடுப்பில் வச்சுருந்தேன். இப்போது அரை ஸ்பூன் நாட்டு சக்கரை ஆட் பண்ணிக்கலாம். இது ஆப்ஷனல் தான், சில பேருக்கு பிடிக்காது. எனக்கு பிடிக்கும், டேஸ்ட்டு நல்லா இருக்குங்க. நீங்கள் ஆட் பண்ணி பாருங்கள், பிடிக்கலன்னா வேணாம், விட்டுடலாம். நல்லா கலந்துட்டு மூடி போட்டு வச்சுருங்க. 2 மினிட்ஸ் சிம்லேயே வச்சுருங்க. எண்ணெய் வந்து கதக்கதன்னு வெளில வந்துடும். இப்போ நம்மளோட பூண்டு வெங்காய புளிக்குழம்பு தயார். கறி காய்கறின்னு இல்லாத இந்த லாக்டவுன் நேரத்தில் வெறும் பூண்டு வெங்காயத்தை வச்சு சூப்பரான ஈஸியான இந்த புளிக்குழம்பை நீங்களும் செஞ்சு பாருங்கள். வீடியோஸ் பார்த்துக்கிட்டு இருக்க எல்லா ஃப்ரெண்ட்ஸுக்கும், புது சப்ஸ்கிரைபர்ஸ்க்கு எல்லாருக்கும் ரொம்ப தேங்க்ஸுங்க. ஜஸாக்கல்லாஹ் ஹைர். நான் வீடியோ போடலனாலும் இன்றைக்கி வீடியோ போடலையான்னு மெசேஜ் பண்ணி கேட்குற அந்த 10 ஃப்ரெண்ட்ஸுக்காகவது தாங்க நான் ரெகுலராக வீடியோ போட ஆரம்பிச்சிட்டேன். எனிவே தேங்க்ஸுங்க. ஸ்டே ஹோம், ஸ்டே சேஃப். வீட்லேயே பத்திரமா இருங்க. தேங்க்யூ ஆல்.